யூஏயில் ஃபேமிலி விசா வச்சுருக்கிறவங்க அல்லது ஃபேமிலியாக இருக்கிறவங்க தங்களுடைய பேரண்ட்ஸையும் இங்கே வந்து ஸ்பான்சர் பண்ணி ஃபேமிலி விசாவில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ண முடியும். அதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியா என்னென்னு பார்க்கலாம். மொதல் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேலரி அஸ் அன் இண்டிவிஜுவல் உங்களுடைய சேலரி வந்து 20,000 அண்ட் அபவாக இருக்கணும். அண்ட் அடுத்தபடியான க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து லீஸ் பண்ணியிருக்கணும். மூணாவது, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இங்கே நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க ரெண்டு பேரையும் இங்கே கூட்டிகிட்டு வரணும். அதாவது அம்மா அப்பா அல்லது மாமியார் மாமனார் இவங்க வராங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து உங்களோட இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது அப்பா வந்து ஊர்லேயும் அம்மா மட்டும் இங்கே இருக்க விருப்பப்படுறாங்க, அப்படி அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து இங்கே யூஏ கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஐடியாலஜி பிரகாரம் அதை அப்படி வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் ஆர் இன்லாஸ் ஃபாதர் இன்லா மதர் இன்லாக்கு ஸ்பான்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து உங்களோட இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இங்கே வீசா வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. டூரிஸ்ட் வீசாவில் வர்றது வேறு, நான் சொல்லிகிட்டு இருக்கிற பேரண்ட்ஸை வந்து ஸ்பான்சர் பண்ணக்கூடிய இந்த வீசா வேறு. ஸோ டூரிஸ்ட் வீசா வந்து 3 மந்த்ஸ்க்கு வராங்கன்னா அந்த டியூரேஷன் மட்டும்தான். இது வந்து உங்களுடைய ஸ்பான்சரில் அந்த 2 இயர்ஸ் ஒன்ஸ் இன் ஒன் நம்ம ரினியூ பண்ணுவோம்ல, அந்த வீசா குறிக்கான டீட்டெயில்ஸை தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து இந்த மூணு விஷயம் வந்து முக்கியம். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரெகுலராக நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் விசா அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ப்ராசஸையும் நீங்கள் பண்ணணும். டைப்பிங் சென்டர் கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு என்ட்ரி பெர்மிட் எடுக்கணும். ப்ளஸ் அவங்க எல்டர்லி பீப்புளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் அடுத்தபடியாக வந்து அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் இதை வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுடைய பேரண்ட்ஸை நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் சொன்னேன், ரெண்டு பேரண்ட்டும் வந்து இங்கே இருந்தால் தான் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஒருவேளை அதாவது ஒருத்தங்க தான் இப்போ சர்வைவிங்காக இருக்காங்க அப்படின்னா அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ரெண்டாவது, ஒருவேளை ஒன் ஆஃப் த பேரண்ட் வந்து செப்பரேட்டடாக இருக்காங்க, அவங்க எங்களோட இல்லை அப்படின்னா அவங்களையுமே வந்து நீங்கள் வந்து அழைச்சிட்டு வரலாம். ரெண்டுத்தையும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு இவங்க வந்து இப்போது சிங்கிளாக இருக்காங்க, இப்போ வந்து தனியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது, இன்கேஸ் செப்பரேட்டட் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அதை வச்சு அவங்கள வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பில் வச்சுக்கலாம். அடுத்தபடியாக இவங்க வந்து உங்களுடைய பேரண்ட் அப்படின்னு சொல்லி இந்தியன் கான்சுலேட்டில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து இதில் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அமீர் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே நீங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபேமிலி வீசா ஸ்பான்சர்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து அப்ளை பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை தாண்டி வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அந்த கேள்விகளுக்கான விடை கிடைக்கும் பட்சத்தில் அதை வந்து ஒரு வீடியோவாக பண்ணுவதற்கு உதவியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.